வணக்கம். திஸ் இஸ் வில்லேஜ் கிங் மேக்கர். ஐ ஆம் வெங்கட்ராம். டுடே ஆல்சோ ஒன் ஆஃப் த சீதா ஹெல்த் எஜுகேஷன் எபோட் அவர் குருகலாம், ஆதிசித்தர் குருகலாம் கவுன்சில். அதை பற்றி பேச போகிறேன். எங்கள் ஆதிசித்தர் குருகல கவுன்சில் சேலத்தில் வரும் 14/7/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று 4வது வகுப்பு நடைபெறும் என்பதை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். நேரடி பயிற்சி எல்லாமே செய்முறை பயிற்சிங்க. சும்மா வாழ்த்துக்கள் குவியுது, என்ன வென்று சொல்வேன், ஏது வென்று சொல்வேன். தங்கங்களே, அத்தனை வாழ்த்துக்களும் என்னுடைய குருநாதர் டாக்டர் எஸ்பி சங்கரன் ஐயா அவர்களுக்கு சாரும். இப்படிப்பட்ட குருகுலத்தை என் மூலம் நடத்த சொல்லி அனுமதி கொடுத்து வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது முத்து அவர்கள் என்று கூட சொல்லலாம். என்னுடைய குருநாதர் எஸ்பி சங்கரன்யா அவர்கள் மெய்ஞானத்திலும் விஞ்ஞானத்திலும் புகழ்ந்திருக்கும் ஞானி, டிஆர்டிஓ ஆலோசகர் குருஜி அவர்களுடைய ஆசீர்வாதமும் டாக்டர் பிரியா மேடம் அவர்களின் ஆசீர்வாதம் தான் இதற்கு காரணம். ஒவ்வொரு வகுப்பும் மிகவும் சிறப்பாக சீற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருப்பீர்கள். இதில் என்னவென்றால், இதுவரை காணாத கண்டிராத அற்புதமான நிகழ்வு வருகிற வகுப்பில் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒரு அற்புதமான ஒரு மருந்து வஜ்ரகற்பம். அந்த வஜ்ரகற்பத்திற்கு நான் பெயர் சூட்டியது ஆதிசித்தர் வஜ்ரகற்பம். இதுவரையிலும் யாராலும் சொல்லிக் கொடுக்க முடியாதது. இந்தியாவிலேயே முதல் முறையாக அந்த ரகசியத்தை எல்லா மக்களுக்கும் நான் இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க, அதாவது பிராக்டிகலாக சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மக்களே, தயவு செய்து ஒவ்வொருவரும் இந்த ஒரு வகுப்பை நீங்கள் மிஸ் பண்ணால் ஒரு பாக்கியத்தை இழந்து விட்டீர்கள் என்று தான் நான் சொல்வேன். ஏனால் ஒரு சித்த மருத்துவர் கையில் இந்த ஒரு மருந்து இருந்தால் போதும், அவர்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு வேறு ஒன்றும் அவசியமே இல்லை. ஒரே மருந்து போதும். ஒரு மருந்து விற்றால் உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு பஞ்சமில்லை மக்களை. ஏனென்றால் நமது பாரம்பரிய வைத்தியர்கள், சித்த வைத்தியர்கள், ஏழை மருத்துவர்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்றால் எந்தவித ஒளிவும் அறிவும் இல்லாமல் எல்லோருக்கும், எல்லா மருத்துவர்களுக்கும் சேர வேண்டும் என்பதே எங்கள் கான்செப்ட். எங்கள் ஆதிசித்தர் குருகுல கவுன்சிலின் கான்செப்ட் என்னவென்றால், ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு வைத்தியனை உருவாக்க வேண்டும். இதுதான் கான்செப்ட். ஸோ இத ஆதிசித்தர் வஜ்ரகற்பம் இது கடைசியில் சொல்லிக் கொடுக்கலாம் என்று இருந்தேன். ஆனால் என்னால் அதை முடியவில்லை. 4வது வகுப்பிலே சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட வகுப்பை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணால் நீங்கள் பாக்கிசாலி இல்லை என்று தான் சொல்வேன். அது மட்டுமல்ல, சென்ற வகுப்பில் உங்களுக்கு தெரியும், நான் மதியம் உணவு உண்ணாமல் கூட உங்களுக்கு பாடம் நடத்தினேன். ஏன், நான் மதிய உணவு உண்டால் 10 நிமிஷம் 15 நிமிஷம் வேஸ்ட். வெகு தொலைவிலிருந்து வரக்கூடிய மக்கள் ஊனில்லாமல் உறங்காமல் மருத்துவத்தை தேடி வருகிறீர்கள். பசி, மருத்துவ பசி, அந்த மருத்துவ பசி உங்களுடைய ஆர்வம் என்னை மீண்டும் மீண்டும் உற்சாகமாக உண்டாக்கிறது. இதுதான் உண்மை.
உங்களுடைய உற்சாகத்தால் தான் எனக்கு உங்களுடைய மருத்துவ பசி என்னுடைய வயிற்று பசியை அடக்கிவிட்டது ஐயா. அதே மாதிரி தான் இந்த வாரமும் அதை விட கொஞ்சம் மேலே கூட இருக்கும். அவ்வளவு மருத்துவங்கள், செந்தூரங்கள், பற்பங்கள், கற்பங்கள், மூலிகைகள் அத்துணையும் அத்துணையும் கற்றுக் கொடுக்கப்படும் என்பதுதான் உண்மை. இப்படிப்பட்ட வாய்ப்பை அளித்த, அனுமதி கொடுத்த எங்களின் டைரக்டர் டாக்டர் எஸ்பி சங்கரண்ணையா அவர்களுக்கு எனது கோடானவணி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் ஒன்று மக்களே, வெளிப்படையாக பேசுகிறேன். உங்களுக்கு எப்படி பாடம் எடுக்கிறேன், பிராக்டிஸ் எப்படி நடத்துகிறேன், நோட்ஸ் எப்படி கொடுக்கிறேன், நோட்ஸ் ஒரு யூகேஜி குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கிற மாதிரி சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இதையும் மீறி நீங்கள் என்னுடைய நோட்ஸை ஜெரக்ஸ் போட்டு கொடுங்கள் என்று கேட்கிறீர்களே, எனக்கு சிரிப்பாக இருக்கிறது. படிக்கத்தானே வந்தீர்கள், நான் அவ்வளவு வேகமாக நான் சொல்லவில்லையே, வேகமாக சொல்லவில்லை, வேகமாக செல்லுகிறேன் மருத்துவத்தில், உங்களை மருத்துவம் சொல்லிக் கொடுப்பதில். இதுதான் சோ ஒவ்வொருத்தரும் நோட்ஸை தவறு விடாமல், ஒருவருக்கு அந்த சொல் புரியவில்லை என்றால் ஸ்பெல்லிங் சொல்லியே நான் சொல்லுகிறேன். இங்கு வந்த பாமரை புதிய மருத்துவர் கூட மருத்துவத்தில் கற்றுக்கொள்ளலாம் என்று வந்த மாணவர்களுக்கு கூட புரியும்படியாக ஒவ்வொரு சொல்லாக சொல்லி கொண்டு இருக்கிறேன். தயவுசெய்து அழுத்தம் திருத்தமாக எழுதி கொள்ளுங்கள். அதெல்லாம் உங்களுடைய பொக்கிஷம், உங்களுடைய மற்ற வாரிசுகளுக்கு அது மிகவும் பயன்படும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதுக்காக தான் இவ்வளவு தூரம் நான் சொல்கிறேன். ஓகே, நன்றி மக்களே, நன்றி, வணக்கம்.